தேவனாலயம் தினம் கூடும் நேரமே தேடும் நிம்மதி என்றும் மனதில் தங்குமே மண்ணில் உள்ள காலம் மன்னன் புகழ் வாழும் அவர் அன்பில் கூடுவோம் நல்லருளை பாடுவோம் ஆலயம் தினம் கூடும் நேரமே கங்கிலிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது. கப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார். இவர் தச்சருடைய மகன் அல்லவா? கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்றாட வாழ்க்கை நிகழ்வுகளில், சாதாரண நிகழ்ச்சிகளில் கடவுளின் பிரசன்னத்தை காண நாம் தவறிவிடுவதுண்டு. இதுதான் இயேசுவின் கால மக்களுக்கும் நடந்தது. இயேசு மக்களுக்கு இறையாட்சி பற்றிய அரிய கருத்துக்களை வெவ்வேறு இடங்களில் போதித்துவிட்டு தம் சொந்த ஊராகிய நாசரேத்திற்கு வருகிறார். அங்கே தொழுகை கூடத்தில் மக்களுக்கு கற்பிக்கிறார். அவர்களுக்கு ஒரே வியப்பு, நம் ஊரில் வளர்ந்த இவர் இவ்வளவு ஞானத்தோடு பேசுகிறாரே என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இந்த வியப்பை நாம் இரு கோணங்களில் இருந்து பார்க்கலாம். ஒன்று, வியப்பு சில வேளைகளில் ஒரு நிகழ்ச்சியை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள முதல் படியாக அமைகிறது. இரண்டாவது, வியப்பு ஒரு நிகழ்ச்சியின் உண்மை பொருளை கண்டுகொள்வதிலிருந்து நம்மை திசை திருப்பி விடலாம். நாசரேத்தூர் மக்களை பொறுத்த மட்டிலே நடந்தது இதுதான். அவர்கள் இயேசுவின் ஞானத்தைக் கண்டு வியந்த போதிலும், அந்த ஞானம் அவருக்கு எங்கிருந்து வந்தது எனும் கேள்வியை எழுப்பிய போதிலும், அவர் சாதாரண மனிதர் தானே, நம்மில் ஒருவர் தானே என்ற எண்ணத்திலே குறைந்து போனார்கள். அந்த மனநிலையில் இருந்து அவர்கள் விடுபடாததால் இயேசுவிடம் ஏதோ ஒரு சிறப்பு அம்சம் உள்ளதை காண தவறிவிட்டார்கள். ஒரு விதத்தில் நாசரேத்தூர் மக்கள் இயேசுவை நன்கு தெரிந்திருந்ததால், அல்லது அவரை நன்கு தெரியும் என்று நினைத்து கொண்டதால், இறையாட்சி பற்றி அவர் அறிவித்த அரிய போதனையை திறந்த மனதோடும் நம்பிக்கையோடும் ஏற்க முன்வரவில்லை. எனவே இயேசு அவர்களிடம் தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர்கள் மதிப்பு பெறுவர் என்று கூறினார். ஒவ்வொரு நாளும் நடக்கிற சாதாரண நிகழ்ச்சிகளிலே கடவுளின் உடனிருப்பை நாம் எவ்வாறு காண்கிறோம்? நம்மை சந்திக்க வருகிற கடவுளை நாம் திறந்த மனதோடு ஏற்கும் போது நம் அன்றாட அனுபவத்திலும் அவருடைய செயல் துலங்குவதை நாம் கண்டுகொள்ள முடியும். நம் அகக்கண்களை மூடிக்கொண்டு நம் அன்றாட அனுபவங்களை ஆழமாக நாம் நோக்காவிட்டால், கடவுள் அங்கிருந்து செயல்படுவதை காண நாம் தவறிவிடுகிறோம். வெளி தோற்றத்தை கொண்டு மட்டும் நாம் தீர்ப்பிடாமல் புறப்பார்வையில் தெரிவதையும் தாண்டி சென்று நம் அனுபவத்தின் தொடுவானத்தை கருத்தில் கொண்டு சிந்தித்தால், அங்கே நம் அன்றாட வாழ்க்கை நிகழ்ச்சிகளுக்கு பொருள் தருகின்ற கடவுளின் பிரசன்னம் ஒளிமயமாக தோன்றி மிளிர்வதை கண்டு உணர்ந்து கொள்ள முடியும். இதுவே கடவுளிடம் இயேசுவிடம் நம்பிக்கை கொள்வதற்கு நாம் எடுத்து வைக்கும் அடியாகும். சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம். மன்றாடுவோமாக. அன்பான தந்தையே, இறைவா, இன்னொரு நாளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக தந்திருக்கிறேன். மகிழ்ச்சியோடு இந்த நாளுக்குள்ளே நாங்கள் கால்பதிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசி தாரமாண்டவரே. இந்த புதிய காலையின் தொடக்கத்தில் உம்மை போற்றி புகழுகிறோம். உம்முடைய திருப்பெயருக்கு ஆராதனைகள் செய்கிறோம். எங்களுடைய வாயார புகழ்ந்து பாடுகிறோம். நன்றி கீதம் இசைக்கிறோம். நல்லவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொள்ளும். வல்லவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும். ஞானம் நிறைந்தவரே, வாழ்வை எங்கள் ஒவ்வொருவருக்கும் காண்பித்திரளும். ஆண்டவரே, வேதனையோடும் துன்பங்களோடும் சுமைகளோடும் பிரச்சனைகளோடும் முரண்பாடுகளோடும் அமைதியற்றவர்களாக அலைந்து திரிகிற உம்முடைய பிள்ளைகள் மேல் இரக்கமாயிரும். நேரே வல்லவராக இருக்கிறே. நல்லவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் சக்தி தந்தே எங்கள் ஒவ்வொருவரையும் காத்து வழி நடத்தும். ஆண்டவர் இயேசுவினுடைய நாமத்திலே கேட்கிறோம் நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன். அதிகாலை வானில் அன்றாடம் தோன்றும் உதயங்கள் காண்போம் நம் வாழ்விலே.
மலர்கோடி தூவி மனதீபம் ஏந்தி உன் பாதம் வந்தோம் நலம் காணவே. எம் வாழ்வும் நீயே, எம் வாழ்வும் நீயே, எம் பாதை நீயே, வாழ்வாக வழியாக நீதானே வந்து எம்மில் வாழ அழைக்கின்றோம்.